யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசிக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். காலபுருஷ சக்கரத்தின் எட்டாவது வீடு அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க பல சவால்களை எதிர்கொண்டு வாழ்க்கை நடத்துபவர்கள் அப்படின்னு சொல்லலாம். பல தடைகளை வென்று சாதித்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயத்துக்கும் போராடிக்கிட்டே இருக்கிறவங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்கள். இப்போ இவங்களுடைய கோச்சார பலன்கள் பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான்காம் இடம். நான்காம் இடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சனி உட்காந்துருக்கு. சனி நான்காவது வீட்டில் இருக்கும்பொழுது அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவோம். அர்த்தாஷ்டம சனி எப்பயுமே வந்து நமக்கு ஒரு கட்டத்தில் வருது அப்படின் பொழுது நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் அத்தனையுமே பார்த்திங்கன்னா நம்ம நல்ல கர்மங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். ஸோ தாமதம் அப்படின்றது ஒரு ஒரு விஷயத்துலையுமே இருக்கும். சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ ஒரு ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தடைகளுக்கு அப்புறமா நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிரேக் பண்ணி தான் வந்து மூவே ஆகும் அந்த காரணத்தினால. ஸோ தடை கண்டிப்பாக உண்டு. ஆனாலும் தடை வந்து பார்த்திங்கன்னா நல்ல தடையில் தான் இருக்கும். சின்ன பிரேக் எடுத்தாலும் உங்களுக்கு வரது இரட்டிப்பு லாபமாக தான் வரும். பொறுமைன்றது ரொம்ப முக்கியமாகவே இருக்குது. தொழில் ரீதியான முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. சின்ன சின்ன தடைகளும் உண்டு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சனி வந்து ஐந்தாம் பார்வையாக செவ்வாயை பார்க்குது. சனி செவ்வாய் பார்வை அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்பயுமே வந்து நமக்கு இந்த வெட்டு கிரகம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த காரணத்தினால தான் தடைகள் அப்படின்றது நார்மலாக இருக்கிறத காட்டிலும் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகபட்ச தடைகள் அப்படின்னு போயிட்டுருக்கும். செவ்வாயோடைய நகர்வு வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுடைய இந்த சனி அர்த்தாஷ்டம சனியை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான்காம் இடத்து சனி இருக்கும்பொழுது குடும்ப ஒத்துழைப்புன்றது கண்டிப்பாக உண்டு. குடும்பத்தில் குதூகலம் இது எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். குழந்தைகளால் சந்தோஷம், படிப்புக்குண்டான விஷயம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் மட்டும் சின்ன சின்ன முடக்கங்கள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஐந்தாவது வீடு பூர்வ புண்ணியஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு அதுக்கப்புறமா சூரியன் இந்த ரெண்டு கிரகமும் உட்காந்துட்டுருக்கு. குரு வந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கும்பொழுது பெரிய சந்தோஷமான விஷயங்கள் எல்லாமே குடும்ப அளவில் கண்டிப்பாக நடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பான முறையில் கல்யாண யோகத்தை கூட்டி கொடுக்கும். அதே சமயத்தில் புத்திர பாகியம் பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொன்னாவே ஃபஸ்ட்டு புத்திரஸ்தானம்னு கொண்டு வந்துடணும். இப்போ வந்து யாருக்கெல்லாம் குழந்தைக்காக காத்திருக்காங்களோ, குழந்தை இல்லை அப்படின்னு பலவிதமான போராட்டங்கள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பான முறையில் உண்டு. ஈஸியாக இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு யோசிக்கக்கூடாது. ரொம்ப காலமாக காத்திருக்கிறவங்களுக்கு அந்த சூழ்நிலை கண்டிப்பாக நடக்கும். குரு ஆட்சி வீட்லேயும் சூரியன் கூட இருக்கும் பொழுதும் நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் சட்டுன்னு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்ப சூழ்நிலையும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி சந்தோஷமாகவே போய்கிட்டுருக்கோம். பண வரவுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு ஏற்ற மாதிரியாக குலதெய்வ அருளோட கிடைக்க வேண்டிய விஷயங்கள் சரியான நேரத்துக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு ரொம்ப வந்து பதட்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ஒரு அதிர்வுகளுமே வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களுடைய தாக்கங்கள் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அது வந்து ஒரு ஒரு மாதம் ஒரு ஒரு விதமான அதிர்வுகளை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இரண்டு வாரங்களுக்கு அப்புறமா குருவோட நகர்வு ஏற்படும். குரு நகர்ந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சில மாற்றங்கள் அந்த தடைகள் இதெல்லாமே விலக்கி கொடுக்கும். சூரியன் இருக்கிற காரணத்தினால அரசு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது இடம். ஆறாவது இடத்துல ராகு சுக்ரன் புதன் இந்த மூன்று கிரகமும் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா எதிரிஸ்தானம் நோய்ஸ்தானம்னு சொல்லுவோம். புதன் எங்கே சேர்ந்திருந்தாலும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களால் பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்புண்டு. அதாவது நண்பர்கள்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு கொண்டு போகிறதில்லை, ஒரு ஹாய் பாய்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தா கூட அது வந்து பார்த்திங்கன்னா சில சிக்கல்கள் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகு கூட இருக்குது, இந்த ஒரு காரணம் தான். ராகுவால் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் அந்த கிரகத்துடைய ஒரு சாராம்சம். அதே சமயத்தில் சுக்கரனோடு இணைஞ்சிருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா பண ரீதியான விஷயங்கள் அதிர்ஷ்டவசமாக நமக்கு நடக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவும் இருக்குது பாசிட்டிவும் இருக்குது. நம்மளுடைய டைமுக்கு ஏற்ற மாதிரி சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும், அதுக்கப்புறம் திடீர் நஷ்டம் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அப்படி நம்ம வச்சுருக்கோம்னா அந்த எதிர்பார்ப்பு வந்து சட்டுன்னு நல்லபடியாக நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அப்படியே நெகட்டிவாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது வந்து ராகு எப்பயுமே ஆறாவது இடத்துல உட்காந்துருக்கும் பொழுது எதிரிகள் வெளியிருந்து வர வேண்டாம், கிரகமே அங்கே எதிரியாக மாறி நமக்கு நடக்க வேண்டிய சில நல்ல விஷயங்களை சட்டு சட்டுன்னு மாற்றி விட்டுறதுக்குண்டான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் இல்லைன்னா குடும்பத்தார்களாக இருக்கட்டும் நம்மக்கிட்ட கொஞ்சம் நாளைக்கு வந்து பேசுகிறத குறைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா டக்குனு கொஞ்சம் விரோதம் பாராட்டக்கூடிய சூழ்நிலை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்டம் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னும்பொழுது நான் கடைசியாக சொல்கிற அந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து எட்டாவது வீடு. எட்டாம் இடம் பார்த்திங்கன்னா ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் உட்காந்துருக்கு. செவ்வாய் இருக்கும்பொழுது அதிகப்படியான பயணங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். பயணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா
ரொம்ப அழுத்து போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். என்னால் முடியலை, எத்தனை தடவை போக வேண்டியதாக இருக்குன்னு கொஞ்சம் நம்ம வந்து அழுத்து போகிறதுக்குண்டான வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி வந்து பயணங்கள் கொடுக்கும். அதே மாதிரி பயணங்களால் பலன் உண்டானு பார்த்திங்கன்னா நிச்சயம் உண்டு. பயனற்ற பயணம் அப்படின்னு எதுவும் கிடையாது. சரியான முறையில் நமக்கு பலன் உண்டு, அதையும் பாருங்கள். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரத்த அளவு நீங்கள் பரிசோதிச்சுக்கோங்க. ஏன்னா செவ்வாய் அங்கே இருக்கும்பொழுது சுகர் வரத்துக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி அழுத்தங்கள், பிபி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சரி செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள். மருத்துவ ரீதியான செக்கப் பண்ணிக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஏன்னா செவ்வாய் அங்கே இருக்குன்னும் பொழுது ரத்தத்துக்குண்டான என்னென்ன செஞ்சுக்கணுமோ செஞ்சு பார்த்துக்கோங்க. உடல் சோர்வு அதிகமாக ஏற்படுதுன்னா இந்த காரணமாகவும் இருக்கலாம். எல்லா விஷயமே கிரகத்தால் தான் நடக்கும் அப்படின்றத முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள். அடுத்து அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒன்பதாவது இடம், ஒன்பதாவது இடம் பாக்யஸ்தானம். பாக்யஸ்தானத்தில் சந்திரன் உட்காந்துட்டுருக்கு அப்படின்னு வரும்பொழுது அம்மனுடைய அருள் கிட்டும். குலதெய்வ அருள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அதே மாதிரி பண ரீதியான விஷயங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். திடீர்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல விஷயம் டக்குன்னு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அது சின்ன சின்ன தடங்கல்கள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வளர்பிறை சந்திரன் போகும்பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தேய்பிறை சந்திரன் வரும்போது கொஞ்சம் தோய்வு ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தொழில் மற்றும் வேலை, வீடு இந்த மாதிரியான விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்பயுமே சந்திரன் வந்து அந்த இடத்துல உட்காருது அப்படின்னும் பொழுது நமக்கு மாற்றங்களை கண்டிப்பான முறையில் கொடுக்கும். அது நல்ல மாற்றங்களாக இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து வழிபாடுகள் கண்டிப்பாக பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா வந்து ஆட்சி வீட்டில் தான் உட்காந்துட்டுருக்கு சந்திரன். அந்த காரணத்தினால உங்களுக்கு நெகட்டிவான பாயிண்ட்ஸ் எதுவுமே கிடைக்காது. பாக்யஸ்தானம் அப்படின் பொழுது நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பான முறையில் பண்ணணும். தந்தை வழி அனுகூலம் அப்படின்ற விஷயமும் நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பன்னிரெண்டாவது வீடு, பன்னிரெண்டாவது வீடு அப்படின்னு பார்க்கும்போது கேது உட்காந்துருக்கு. கேது உட்காந்துருக்கிறது அது விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். விரயஸ்தானத்தில் கேது இருக்கும்பொழுது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிமை விரும்பிகளாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். செலவுகள் அப்படின்னு பார்க்கும்போது எதிர்பார்த்ததை விட கைமீறி போகிற அளவுக்கு செலவுகளை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் ஆன்மீகமான தேடல்கள் அப்படின்றது மனசுக்கு வரும். விரக்தி மனநிலை அப்படின்றதையும் கண்டிப்பான முறையில் கொடுக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா பண வரவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரேக் எடுத்து கண்டிப்பான முறையில் கொடுக்கும். கேதுவோ ராகுவோ வந்து நமக்கு பணம் வர வேண்டிய இடத்துலையோ இல்லை விரயஸ்தானத்தையோ இருந்தால் கொஞ்சம் செலவுகள் கொடுத்தாலும் சேர்த்து வச்சு நமக்கு உண்டான வரவுகளையும் கண்டிப்பான முறையில் கொடுக்கும். உடனுக்குடன் நடக்காது. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ பரிகாரம் பற்றி பார்த்துடலாம். பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நரசிம்மருடைய வழிபாடு பண்ணுங்கள். அதே சமயத்தில் காலபைரவ வழிபாடும் பண்ணுங்கள். எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இந்த மாதத்தில் எல்லா நாளுமே வந்து நம்ம வாரத்தில் இந்த கிழமை தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு எப்போ விருப்பமான நாட்களோ அப்போ நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுடைய தடைகள் எல்லாத்தையும் வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கிறதுக்குண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம விருச்சிக ராசிக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் தனுசு ராசிக்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.